கோவை அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவியான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய இருவரையுமே போலீசார் அதிரடியாக கைது செய்தும் உள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்த மங்கினாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர்தான் தங்கவேல், வயது 65, அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வும் பெற்றவர். இவரது மனைவிதான் ஐயம்மாள், வயது 55. இவர் அதே பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியராக பதவி வகித்து வருகிறார். தங்கவேல் தினமும் தனது மனைவியை பணிக்கு அழைத்து சென்று விடுவது வழக்கம். மேலும் மதிய நேரத்தில் அந்த பள்ளியில் உள்ள காலி அறையில் வைத்து பள்ளி மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தும் வந்துள்ளார். இது குறித்து மாணவி ஐயம்மாளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக மாணவியை அடித்து துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் அந்த மாணவி வேறு பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளார். இதனை அறிந்த தங்கவேல் அந்த மாணவியை நலம் விசாரிப்பதாக கூறி அவரது வீட்டுக்கே சென்று தப்பாக நடக்க முயற்சி செய்துள்ளார். இதனால் பள்ளி மாணவி அதிர்ந்து போய் நடந்த சம்பவத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்கள் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். புகாரின் பேரில் தங்கவேல் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஐயம்மாள் ஆகிய இருவரின் மீதும் சிறார்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர்.